திருப்பாவை பாசுரம் 18. உந்துமத கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாட்டு வந்து ஸ்ரீதேவியான லக்ஷ்மி தாயாரான அந்த நம்பினைய பத்தி வர்றதுனால இந்த வார்த்தை இந்த பேரு ஆண்டாள் மட்டுமே சொல்லி இருக்கா அப்படிங்கிறாங்க. வேற எந்த புராணத்திலயும் இந்த நப்பின்னைன்ற பேர் வரலையாம். அப்படிப்பட்ட அந்த நப்பின்னைன்ற பேர் கொண்ட லக்ஷ்மி தாயார நடுவுல நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த நந்தகோபர் எப்படிப்பட்ட யானைய அடக்கி ஆண்டுட்டு இருந்திருக்காரு, அவர் அதெல்லாத்தையும் வச்சு அவர் வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறத காட்டுற விதமா யானைகள் நிறைய இன்னைக்கு காமிச்சிருக்கிறோம். அப்புறம் யானை மேல இருக்கக்கூடிய விளக்கு, அங்கங்க யானை, நிறைய யானை கூட்டங்களை தான் இதுல காமிச்சிருக்கிறோம். இந்த பாட்டு முழுக்க லக்ஷ்மியின் மறு உருவமான நப்பினைட்ட தான் பேசுறாங்க. அதனால அவங்கள நடுவுல வச்சு இது எல்லாமே காமிச்சிருக்கிறோம். ஆண்டால் பக்கத்துல இருக்கக்கூடியது அந்த தொங்கு விளக்குல கூட யானையை காமிச்சிருக்கிறோம். ஆண்டால் அந்த விளக்கு வெளிச்சத்துல அவ்வளோ அழகா நமக்கு காட்சி தர்றா. 17வது பாசுரத்துல ஆண்டால் நந்தகோபருடைய வாசல்ல போய் நின்று நந்தகோபர யசோதைய பலராமர கண்ணனை எல்லாரையும் எழுப்பினான். இந்த 18வது பாடல்ல ஆண்டால் அப்பதான் அவன் யோசிக்கிறா, ஏன் இன்னும் எந்திரிச்சு வரல, ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம். எப்போதுமே பெருமாள் கோவிலுக்கு போனா முதல்ல தாயார நம்ம வந்து பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்க போனோம், அதுதான் முறை. அப்படி ஒரு முறை இருக்கும்போது நாம இப்ப நேரா போயிட்டு கண்ணன்ட்ட போய் நிக்கிறோமே, அவருடைய மனைவியான நப்பினையிட்ட கூப்பிடணுமே, அவங்கள்ட்ட சொல்லணும் முதல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நந்தகோபருடைய பெருமைய சொல்றார். கண்ணன் தான் பலசாலின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நந்தகோபரே வந்து மிகப்பெரிய பலசாலியா. அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற யானைகள், யானை அப்படின்னாலே பொதுவா யானைன்னாலே ரொம்ப பலமானது, அதாவது ரொம்ப வலிமையான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் மதம் பிடிச்ச யானையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி மதம் பிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய யானைகள், அடங்காத யானைன்னே வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட யானைகளை கூட அடக்கி ஆளக்கூடியவராம். எதிரி அப்படின்னு வந்துட்டா அவனுடைய எந்த போர்க்களத்திலையும் கொஞ்சம் கூட பின்வாங்காத ஒரு பெரிய வீரராம் இந்த நந்தகோபர். அவருடைய மருமகளே அப்படின்னு கூப்பிடுறா, மாமனாரை புகழ்ந்து மருமகளை கூப்பிடுறா நப்பின்னாய். இந்த நப்பின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யசோதையோட சகோதரரோட பொண்ணு, அதாவது கிருஷ்ணருக்கு மாமா மக. இவங்களை இவர் கல்யாணம் பண்ணதே ஒரு பெரிய கதையா. நப்பின்னாயோட அப்பா பேரு ஸ்ரீகும்பர், ஸ்ரீகும்பரோட மகள் தான் நப்பின்னை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண். இவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு போட்டி வச்சாராம். 7 காளைகள், இந்த 7 காளையுமே யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நப்பினையை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். கிருஷ்ணர் அந்த 7 காளையும் அடக்கி இந்த நப்பினையை கல்யாணம் பண்ணாராம். இந்த பாட்டில் நப்பினையை பற்றி ஆண்டாள் குறிப்பிடும் போது, வாசனையான கூந்தலை உடைய பெண்ணி, உனக்கு ரொம்பவே பிடிச்ச உன்னுடைய மைத்துனனான அந்த உறவை சொல்றா அந்த இடத்துல. மைத்துனன் அப்படின்னு சொல்றா, அதாவது அத்தையோட பையன்தான் அவரு அப்படின்றதுனால இந்த உறவை சொல்லி சொல்றா. உன்னுடைய மைத்துனனான கண்ணனுடைய பெருமையை பாடுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம், நீ கதவை திறக்கிறியா அப்படின்னு கேக்குறா. ஆயர்பாடியில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே நந்தகோபருடைய மருமகள் தானா, அதனால நப்பினை வந்து அதை பெருசா எடுத்துக்காம எழுந்திருக்காமலே இருக்காங்களாம். இப்ப ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கண்ணன் மேல தீராத காதல் கொண்டவங்க, அவங்கள யாரோ ஒருத்தவங்க பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நீ நினைச்சிடாத. நீ வந்து
கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்றா. இந்த வார்த்தைகள், இந்த மைத்துனன், நீ அந்த உறவை சொல்லி அவங்க பேசினதுக்கு அப்புறம் நப்பின்னை கண் விழிச்சு பாக்குறாங்களாம். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, யார் இப்படி வந்து ராத்திரி பாடிட்டு இருக்கிறதுன்னு கேக்குறாங்க. ஆண்டாள் ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. போன பாட்டுல ஆணை சாத்தன் கலந்துன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகாலை விடிஞ்சு வருது அப்படிங்கிறத நமக்கு நாலு விதமா அந்த காலத்துல பாத்திருக்காங்க. அப்போ கடிகாரம் கிடையாது. முதல்ல கௌதாரி கத்துமா, அது வந்து 4:30 மணிக்கு. அடுத்து மயில் கத்துமா, அதுக்கு அடுத்துதான் இந்த வாழைச்சாத்தன்ற குருவி, அதுக்கு அடுத்து கத்துறதுதான் கோழி. இதுல வந்து கோழியை சொல்லியிருப்பா ஆண்டாள். அதாவது இந்த நேரம் எல்லாம் கடந்துருச்சு, கோழி கூவுதுன்னு சொல்றா. அப்ப கோழி கூவுறது அப்படின்னா சூரிய உதயத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நல்லா விடிஞ்சிருச்சு, நாங்க ராத்திரி வந்து கூப்பிடல, நீ வாயே வந்து உன்னோட அந்த பூ மாதிரி, செந்தாமரை பூ மாதிரி இருக்கக்கூடிய, அந்த பூ பந்து மாதிரி இருக்கக்கூடிய உன் கையால இந்த கதவை திறையன். நாங்க எல்லாரும் உனக்கு பிடிச்ச, அதாவது அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அது அவங்களுக்காக நாம செய்யறோம் அப்படின்றத அழுத்தி சொல்லும் போதுதான் ஒரு நல்ல விஷயம் கூட செய்ய முடியும்ன்றத ஆண்டாள் இந்த பாட்டுல அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறா. அதனாலதான் நப்பின்னைட்டா அவ்வளவு அழகா எடுத்து சொல்ற, நாங்க ராத்திரி வந்து பாடல, விடிஞ்சிருச்சு, யார பத்தி பாட போறோம்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கண்ணனுடைய பெயரை தான் நாங்க புகழ்ந்து பாட போறோம். நீ வந்து, நீயுமே வந்து ரொம்ப அழகானவ, உன் கையு வந்து அப்படியே பூப்பந்து மாதிரி மென்மையா இருக்குமா, அந்த கையால நீ வந்து இந்த கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறா ஆண்டாள். உருகி உருகி காதலிச்ச ஆண்டாள் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம, பொறாமை இல்லாம, எவ்வளவு சமயோஜிதமா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவ பயன்படுத்தி இருக்கிற அழகு நாம ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய விஷயம். நான் ரொம்ப வியந்து பாக்குறேன். எனக்கு உண்மையாவே வந்து, நான் படிச்சிருக்கேன் நிறைய வாட்டி, இந்த இதே திருப்பாவையை கேட்டிருக்கேன்னா கூட, நம்ம அதை பத்தி பேச போறோம், நம்ம அதை பத்தி சொல்ல போறோம். இப்ப நாங்க சொல்லிதான் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நான் பண்றது எனக்காக அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சேன். நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அடுத்த பாட்டுல என்ன சொல்ல போறாங்க, அடுத்த பாட்டுல என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து ரொம்ப ஆர்வமா எப்போதுமே. இந்த 30 நாள்ல நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 முறையாவது கேட்டுருவேன் நினைக்கிறேன் இந்த திருப்பாவையை முழுசா. நீங்களும் கேளுங்க. மீண்டும் நாளை காலை பாசுரம் 19 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.